SRMPR Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal on mega sutrula munpadivukku 8008 800 800. அனுமதியற்ற கட்டுமானங்களால் மக்கள் நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ நேரிடுகிறது என வேதனை தெரிவித்திருக்கும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கட்டுமானங்கள் மேற்கொள்வோர் மீது கிரிமினல் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். மதுரையைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரை மாநகராட்சி விளாங்குடையில் சட்டவிரோதமாக இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டி உள்ளனர் எனவும் ஆக்கிரமிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சட்டவிரோதமாக இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது 5 வருடங்களாக ஆகியும் மாநகராட்சி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யாததால் மாநகராட்சி ஆணையாளர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் நேரில் ஆஜராகி உரிய அனுமதி இல்லாத கட்டுமானங்கள் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விளக்கமளித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தற்போதைய சென்னையின் நிலைமையைப் போல மதுரையின் நிலைமையும் மாறிவிடக்கூடாது எனவும் அனுமதியற்ற கட்டுமானங்கள் மேற்கொள்வோர் மீது கிரிமினல் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டனர். அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் இந்த ஆணைகளை அனைத்து நகரப்புற அமைப்புகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பி உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கூறி வழக்கை முடித்து வைத்தனர்.